வணக்கம். ஐஆர்சிடிசி ஐடியில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, இதை மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஸை மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. ஓகேவா, அதை தான் ஈஸியாக நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்டு ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது யூபிஐ சம்மந்தமான அப்ளிகேஷன் இருந்தாலும் ஈஸியாக வந்து அதை வச்சே டிக்கெட் புக் பண்ணிடலாம். அதை வச்சு தான் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் உங்கள் செல்லில் ஏற்றி வச்சிடணும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப் நான் இப்போ வந்து என்னோடய செல்லில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அதோடய டிஸ்பிளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்போட டிஸ்பிளே. ஓகே, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இது வேணும், ஐஆர்சிடிசி ஐடி வேணும். ஐஆர்சிடிசி ஐடி இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓகேவா, ஐஆர்சிடிசி ஐடி அதில் போய் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து புக்கிங் பண்ணும்போதே ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷனில் வந்து நாகர்கோயில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். நாகர்கோயிலுக்கு ஷார்ட்கட் கோடு தெரிஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஷார்ட்கட் கோடு தெரிஞ்சு வச்சுருங்க. ஷார்ட்கட் கோடு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கும் வீடியோ அதையும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, நாகர்கோயிலேருந்து மும்பை, மும்பைக்கு ஷார்ட்கட் கோடு சிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க. இப்போ நாகர்கோயிலேருந்து மும்பை சர்ச் பண்ணியாச்சு. என்றைக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 31ஆம் தேதி நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான டேட்டு, உங்களுக்கு என்றைக்கு போகக்கூடியவோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜனவரி 31 கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வருது. ஓகேவா, இந்த மாதிரி வருது. அதில் எந்த ட்ரெயினில் நம்ம வந்து போகணுமோ அந்த ட்ரெயினில் புக் பண்ணிக்கலாம். எனக்குலாம் 16/340 இதில் அவைலபிள் 78 டிக்கெட் இருக்குது. அதில் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே 31ஆம் தேதி அவைலபிள் 76 டிக்கெட் இருக்குது. 1ஆம் தேதி 201 டிக்கெட் இருக்குது. 3ஆம் தேதி 169 டிக்கெட் இருக்குது. 6ஆம் தேதி 212 டிக்கெட் இருக்குது. 7ஆம் தேதி 212 டிக்கெட் இருக்குது. 8ஆம் தேதி 11 டிக்கெட் இருக்குது. அப்போ எல்லா அதாவது எந்தெந்த தேதியில் டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிடுது. இதில் வந்து நான் வந்து 31ஆம் தேதி தான் செலக்ட் பண்ணணும். 31ஆம் தேதி கிளிக் பண்ணுறேன். புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே இப்போ ஐஆர்சிடிசி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஐடி கேட்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐஆர்சிடிசி ஐடி கொடுத்தாகணும். நான் வந்து என்னோடய ஐடி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்களும் உங்களோட ஐடி கொடுக்கணும்னா இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கிளிக் பண்ணி உங்களோட ஐடி என்ன பேர் வருதோ, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஐடியை அழிச்சிட்டு அல்லது உங்களுக்கு ஐடியே இருக்காது. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஐஆர்சிடிசி ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் அழிச்சிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டா போதும், ஐஆர்சிடிசி ஐடி மாறிடும். ஓகேங்களா, ஐஆர்சிடிசி ஐடி மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது, பாஸ்வேர்டு வந்து எப்போ கொடுக்கணும்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்து டிக்கெட் ப்ரிண்ட் எடுக்கணும்ளா, டிக்கெட் ப்ரிண்ட் வேணும், டிக்கெட் அனுப்பணும், அந்த மாதிரி டைமில் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் டிக்கெட் ப்ரிண்ட் ஆகும். அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஐடியை மாற்றியாச்சு. ஏதாவது ஒரு ஐடி ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு மெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்னோடய பேர் அடிக்கிறேன். பேர் அடிச்சுட்டு வயசு அடிக்கிறேன். அடிச்சுட்டு நோ ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் இருக்கு பார்த்தீங்களா, மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதில் வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா, என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு, என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுக்கலன்னா புக்கிங் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் டிக்கெட்டில் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி, ஒன்று கடைக்காரங்க இமெயில் ஐடியோ இல்லை பக்கத்தில் அவன் ஃப்ரெண்டு இமெயில் ஐடி, யார் இமெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இமெயில் ஐடி கொடுக்கலன்னா புக்கிங் பண்ண முடியாது. இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இங்கே என்ன வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது. என்ன பார்த்தீங்களா, பே நோ சார்ஜஸ் வென் டிக்கெட் இஸ் கேன்சல்டு. இதில் என்னென்னா 149 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுனா, அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 149 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுனா உங்களுக்கு வந்து 730 ரூபாவும் ரீஃபண்ட் ஆயிரும். டிக்கெட்டோட ரேட்டு 230 தான், அந்த 730 ரூபாவும் ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா 149 ரூபா பேமெண்ட் பண்ணால் நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடிய சமயத்தில், ஒருவேளை இந்த எனக்கு வந்து அப்படி ஒன்றும் 149 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி
எனக்கு வந்து ஒன்றும் 730 ரூபா நீ ரீஃபண்ட் பண்ணான்டா. நான் வந்து நோ டோன்ட் வாண்ட் ஃப்ரீ கேன்சலேஷன், எனக்கு வந்து ஃப்ரீ கேன்சலேஷன்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு வாரம் கழித்து வந்தாலும் போதும், எனக்கு வந்து 60 ரூபா அல்லது 120 ரூபா கட் பண்ணிவிட்டு வந்தாலும் போதும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த நோ வாண்ட் ஃப்ரீ கேன்சலேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு, இந்த இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா இதை கொடுத்துருங்க, 35 பைசா தான், இல்லைனா எடுத்து விட்ருங்க, எடுத்துகிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன், பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும் ஓகேங்களா. இப்போ வந்து 786 ரூபா ஓகேங்களா, ஓகே 786 ரூபா டிக்கெட்டு வந்து ரேட்டு வந்து பிடிக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுனா உடனே ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா ரீஃபண்ட் வரணும், அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட் பண்ணாமல் ரீஃபண்ட் வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ண போகிறோம், 149 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணோம், அப்போ 938 ரூபா. ஆனால் நம்ம அதை கிளிக் பண்ணாமல் இருந்தால் 286 ரூபா, அப்போ 286 ரூபாக்கு 988 ரூபா கட்ட போகிறீங்களா அப்படின்னு பார்த்தா அது உங்கள் விருப்பம். ஏன்னா வந்து நம்ம திடீர்னு கேன்சல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் அது கொடுத்துருங்க, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட், இல்லைனா இதிலேருந்து 120 ரூபா சார்ஜ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நான் கூகுள் பே மூலமாக தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். கூகுள் பே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு நாட் அலவுடு, இப்போ கூகுள் பே கொடுத்த உடனே நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், அதனால் நான் உங்களுக்கு வந்து எழுத்துல எழுதி காமிக்க போகிறேன். இதில் வந்து என்டர் பின் அப்படின்னு சொல்லி கேட்குது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இதில் என்டர் பின்னு, இதில் 4 கட்டு இருக்குது, இதில் 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே காமிக்குது ஓகேவா. இப்போ வந்து இப்படி தான் காமிக்குது, இதில் வந்து என்டர் பின் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க, நான் வந்து என்டர் பின் கொடுக்குறேன். என்டர் பின் கொடுத்தவொடனே அடுத்த ஸ்டெப் போகுது, இதில் வந்து 768 காமிக்குது, இதில் வந்து என்ன பேங்கோ அந்த பேங்க் டிஸ்பிளே ஆகுது, இதில் பே 768 அப்படின்னு சொல்லி காமிக்குது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி தான் காமிக்கும் கூகுள் பேயில், இது வந்து கூகுள் பேயில் ஸ்க்ரீன்ஷாட் அலவுடு கிடையாது, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டு அலவுடு கிடையாது அப்படிங்கிறது தெரியும், அதனால தான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து பே 768 காமிக்குதுல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன காமிக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது மேலே இதில் வந்து எழுதுறதும் அளவுடு கிடையாது அப்படின்னு ஆக்கிட்டாங்க, என்ன பாருங்கள். அப்போ கூகுள் பே என்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டி பர்பஸில் இருக்குது, இதில் என்டர் பின் ஒரு கேட்குது, அதாவது 4-டிஜிட் பின் நம்பர், அதை கொடுத்து கீழே ரைட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ரைட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அது வந்து புக் ஆகிரும் ஓகேங்களா. கண்டிப்பாக புக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்துடும் ஓகே. இதுவே நீங்கள் வந்து இதில் வந்து புக் பண்ணாமல் யூபிஐயில் புக் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐஆர்சிடிசி, அதாவது நீங்கள் வந்து யூபிஐயில் புக் பண்ணலை, ஐஆர்சிடிசியில் டேரெக்டாக புக் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் பண்ணுறீங்க, என்னென்னா நெட் பேங்கிங் இல்லைனா டெபிட் கார்டு இதில் எதுலையாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் கீழே வந்து கூகுள் பே ஃபோன்பேலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெட் பேங்கிங் கொடுக்கலாம் இல்லை டெபிட் கார்டு கொடுக்கலாம். டெபிட் கார்டில் எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது, எப்படி வந்து டிக்கெட்டு நம்ம வந்து டெபிட் கார்டு நம்பர் அடித்து எக்ஸ்பைரி டேட்லாம் அடித்து சிவிவி நம்பர் அடித்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா. ஓகே இதுதான் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டில் இப்படி தான் புக் பண்ணணும் ஓகேங்களா. கன்ஃபார்ம் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சார்ஜ் பிடிக்கிறாங்க ஃப்ரீ கேன்சலேஷனுக்கு, அதாவது உங்களுக்கு வந்து அந்த சார்ஜை பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் புக் பண்ண அமௌண்ட்டே திருப்பி தந்துடுவாங்க, நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது வந்து உங்களுக்கு தேவை, அது வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நட்டம் இல்லை லாபம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுபடி புக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது நஷ்டம், நான்லாம் கேன்சல் பண்ண போகிறது இல்லைங்க, எனக்கு வந்து சும்மா நார்மலாகவே புக்கிங் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதில் புக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் 786 ரூபா வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுவே ஐஆர்சிசி ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா 756 தான் வரும், அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் வந்து இந்த ஏஜெண்ட் ஆப்பு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருந்து பிடுங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க ஓகேவா. கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் இப்படி தான் புக் பண்ணணும். தேங்க்யூ.